ஐக்கிய அரபு அமீரகத்தில் சம்பளத்துடன் கூடிய பெற தனியார் துறை தொழிலாளர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதற்கான காரணங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் காணலாம் ஐக்கிய அரபு அமீரகத்தின் தலைவர் ஷேக் பின் சையத் அல் நகியான் அவர்கள் நவம்பர் பதினைந்தாம் தேதியன்று தனியார் துறையில் உள்ள தொழிலாளர்களின் உறவுகளை ஒழுங்குபடுத்துவதற்கான புதிய ஆணையை தற்போது வெளியிட்டுள்ளார் தொடர்ந்து வளர்ந்து வரும் மற்றும் தொழிலாளர் சந்தையில் தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் நெகிழ்வுத்தன்மை மற்றும் மற்றும் போட்டித்தன்மையை அதிகரிக்கவும் அமீரகத்தின் மனித வளங்கள் மற்றும் குடியேற்ற அமைச்சகம் இந்த புதிய ஆணை சட்டத்தை அறிவித்துள்ளது புதிய சட்டங்களின்படி ஊழியர்கள் பல்வேறு காரணங்களுக்காக ஊதியத்துடன் கூடிய விடுப்பெடுக்க உரிமை வழங்கப்படுகிறது இது அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி பிப்ரவரி இரண்டு முதல் ஊதியத்துடன் கூடிய விடுப்புக்கு விண்ணப்பிக்க ஊழியர்களுக்கு பின்வரும் ஆறு விருப்பங்கள் வழங்கப்படுகிறது ஒன்று தனியார் துறையில் உள்ள ஊழியர்கள் ஒருநாள் ஊதியத்துடன் கூடிய விடுமுறை பெற வாய்ப்பு வழங்கப்படுகிறது நிறுவனத்தின் விருப்பப்படி வருடாந்திர ஓய்வு நாட்கள் இதன் மூலம் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது உடலை பொறுத்து முதல் நாட்களுக்கு இடைப்பட்ட துக்க விடுப்பினை ஊழியர்கள் பெறலாம் மூன்றாவதாக ஒரு நிறுவனத்தின் இரண்டு வருட பணி காலம் முடிந்த பிறகு அமீரகத்திற்குள் உள்ள அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனத்தில் சேர்ந்தால் தொழிலாளர்கள் ஆண்டுக்கு பத்து நாள் படிப்பிற்காக ஊதியத்துடன் கூடிய விடுமுறை பெற தகுதி உடையவர்கள் தனியார் துறை ஊழியர்கள் தங்களுக்கு குழந்தை பிறந்த நாளிலிருந்து ஆறு மாதங்கள் வரை ஐந்து வேலை நாட்கள் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு பெற பெற்றோர்களுக்கு உரிமை உண்டு பெற்றோர் விடுப்பு என்பது குழந்தையின் தாய் மற்றும் தந்தை இருவரும் விண்ணப்பிக்கக்கூடிய ஊதியத்துடன் கூடிய விடுப்பாகும் ஐந்தாவதாக தனியார் துறையில் மகப்பேறு விடுப்பு என்பது அறுபது நாட்களுக்கு நீட்டிக்கப்படலாம் இந்த அறுபது நாட்கள் முழு ஊதியத்துடன் நாற்பத்தைந்து நாட்களும் அதனைத் தொடர்ந்து பதினைந்து நாட்கள் பாதி ஊதிய நாட்களாக பிரிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது தாய்மார்கள் பிரசவத்திற்கு பிறகான சிக்கல்கள் அல்லது புதியதாக பிறந்த குழந்தைகளுக்கு ஏதேனும் நோய் ஏற்பட்டால் ஆரம்ப மகப்பேறு விடுப்பு காலத்தை முடித்தவுடன் ஊதியம் இல்லாமல் கூடுதலாக நாற்பத்தி ஐந்து நாட்கள் விடுமுறையை பெற தகுதி உடையவர்கள் இந்த கூடுதல் விடுப்பு பெற வேண்டியவர்கள் இதற்கான விண்ணப்பிக்க அது தொடர்பான ஆவணங்களை வழங்க வேண்டும் ஆறாவதாக சிறப்பு தீவியுடைய குறைபாடுடன் பிறந்த குழந்தைகளின் தாய்மார்கள் அவர்களது ஆரம்ப மகப்பேறு விடுப்பு காலத்தை முடித்த பிறகு விடுப்பு பெற உரிமை உண்டு மேலும் முப்பது நாட்களுக்கு ஊதியம் பெறாமல் தங்களின் விடுமுறை காலத்தை நீட்டித்துக் கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது இந்த அனைத்து சலுகைகளும் தனியார் துறையில் வேலை செய்யும் ஊழியர்களுக்கு பொருந்தும் என்றும் கூறப்பட்டுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்